योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरु राया जय जय रामा जय जय रामा जय जय रामा। अन्बार्ந்த புண்ணியாத்மாக்களே, பகவானுடைய பரம கருணையால் அடியேனை கைலாய மலைக்கு அழைத்து சென்றார். அதற்கு மூல காரணமாகவும் முதற் பொருளாகவும் இருந்தவர் கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு எல்பி அழகப்பி செட்டியார். அவர் வீட்டுக்கு நாங்கள் எல்லா தடவையும் போகும்போது பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பூஜை பண்ணுவோம், ஹோமம் பண்ணியிருக்கோம், ரைட் ஹவுஸ்ன்னு சொல்லி கட்டி வாடகைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காரு. அதே போல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றால ராஜராஜேஸ்வரி டவர்ஸ் இப்போ கணபதி சில்க்காக இருக்கு, அந்த பில்டிங்கில் கூட நாங்கள் போய் பூஜை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அவ்வளவும் பிரியமானவர், எப்போது சென்றாலும் வாங்க, உடனே வாங்க சாமி, நீ வந்தால் ஏதோ பகவான் அற்புதம். அதுவும் பகவான்கிட்ட போயிருக்கார், பகவான் ரொம்ப கருணையோடு அவரை கூப்பிட்டு ஒரு தடவை அவர் அப்பா அவருடைய அம்மாவெல்லாம் தங்கியிருக்காங்க செட்டியார் மடத்தில், நாட்டுக்கூட்ட செட்டியார் மடத்தில் இருக்காங்க. பகவானே போய் அவங்கள போய் தரிசனம் கொடுத்துருக்கார். அப்படி ஒரு உன்னதமான பக்தர். ஒரு தடவை கூப்பிட்டார், பல அற்புதங்கள், பல சிக்கல்கள், பொருளாதார ரீதியாட்டு அவங்கள்ட்ட இருக்கு, இருந்தாலும் பல கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நடக்கிறது, சில தடசங்கள் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டார். ஒரு தடவை என்ன கூப்பிட்டார், சாமி கைலாய மலையில் போய் நம்ம பூஜை பண்ணுறோம், நான் அதாவது புரோகிதர்களோடு நான் கூட்டிட்டு போகிறேன், நீங்கள் வரணும், உங்களை கூப்பிடாமல் எனக்கு இருக்க முடியாது, உங்களுக்கு துணையாக என்ன ஒரு ஆளுக்கு கூப்பிடுவேன், ஏன்னா கைலாமலைக்கு போனால் 100,000 ரூபாய்க்கு மேலே வேணும், போக்குவரத்து செலவே 100,000 ரூபாய், அதுக்கு பிறகு நம்ம கையிருப்பு செலவுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிடணும், அது நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் காப்பியை கொடுங்கன்னு நான் பகவான்கிட்ட கேட்டேன். மதுரை ருக்குமணி பக்தையினுடைய மகன் திரு ரமணமூர்த்தி கோயம்புத்தூரில் அவர் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் எங்களை வச்சு தான் காடுபடுத்துல இருந்தால் நாங்கள் போய் தான் பஜனை பண்ணி இது பண்ணுவோம். அப்படிப்பட்ட அருக்குழந்தையுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி அனுப்பி கொடுத்துட்டு அங்கே போகிறோம். போகிற இடங்களெல்லாம் பெரிய அற்புதம். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம்லாம் போட்டுருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அடியன்ட்ட வந்து ஆசீர்வாதம், என்ன பகவானுடைய பரமகரம், நம்ம யார் பகவான், அவ்வளவு அன்பர்களும் வந்து ஏர்போர்ட்லேயும் இப்படித்தான் இந்த போகிற இடங்களெல்லாம் பகவானுடைய பரம கருணையை உணர முடிந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயாச்சு, கைலாய மலைக்கு போயாச்சு, மானசர் ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் போட்டிருந்தாங்க, இங்கேருந்து பார்த்தா சிவபெருமானுடைய அந்த கைலாய மலை தெரியும். இரவு சமயம் ஒரு 7 மணிக்கு அங்கேருந்து பழன்னு இருக்குது, இருட்டல்ல. அப்போ அங்கே பார்த்தேன், முத பார்வையிலே தரிசனம் பண்ணுறது பகவான் 2 கையோடு ஆசீர்வாதம். அதை பல அன்பர்களுக்கு சொன்னேன், அதில் ஒரு சிலர்களுக்கு தான் அதை புரிய வந்தது. அந்த யாத்திரையில் திருவாளர் பேராசிரியர் திண்ணப்பன் அவர்களும் வந்தார், தேவக்கொண்டை சார் அவரும் வந்திருந்தார். பல அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்தது, என்ன நம்பிக்கை வேணும் இல்லையா, ஃபெய்த் அப்சல்யூட் ஃபெய்த் அன்சேக்கபிள், என்ன என்னுடைய பேரை சொன்னால் போதும், யோகி ராம்சவர்குமார் ஜெயகுரு ராயன், ஆனால் அங்கே வந்துடுவேன். இத்தனை தூரத்துக்கு அங்கே இருந்தால் கூட இஃப் யூ சாந்திஸ் பேக்கர் நை மைபி தேர் என்கிற பகவான் அவ்வளோ உத்தரவாதம் கொடுத்துருக்கார். அதுபோல் பகவான் காட்சி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனையில் செய்யக்கூடியவர் எல்பி அழகப்ப செட்டியார். 100-120 பேரை கூட்டிட்டு போனார், எத்தனை அவருக்கு எத்தனை கோடியை செலவழிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, தர்மங்கள் செய்வதும் பெரிய வரும்.
காணிமடத்துக்காக வேண்டி தர்மவதி சாமிக்கு ஜெயந்தி விழாக்கெல்லாம் தர்மத்துக்கு கொடுப்பார். ஏன் சொல்லுகிறேன்னா, அப்படிப்பட்ட உத்தம குணம் படைத்த அவருக்கு பல அற்புதத்தை பகவான் நடத்தார். அவருக்கும் காட்சி கொடுத்தார் பகவான் எங்கள் கைலாயம் அடைந்து என்பதை மிக சந்தோஷத்தோடு கூறுகிறேன். அதனால் எல்லோரும் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோகி ராம்சுவர்குமார் மந்திராலயம் காணிமடம் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே தினசரி போடக்கூடிய அந்த சங்கதிகளெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே கூறி எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமான் யோகி ராம்சுவர்குமார் கூடவே இருந்து வழியும் ஒளியுமாக வழி நடத்துவார்கள். வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி.